வணக்கம். இன்னைக்கு ஃபுட்பால்ல முக்கியமான நியூஸ் ஐ லீக் தொடர்பானது. ஆல் இந்தியா ஃபுட்பால் ஃபெடரேஷனோட லீக் கமிட்டி சில இம்பார்ட்டன்ட் டிசிஷன்ஸ் எடுத்திருக்காங்க. முதல்ல ஐ லீக் சீசன் ஓவர்னு சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் முடிஞ்ச மேட்சஸோட சீசனே கம்ப்ளீட்டட் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. உங்க எல்லாருக்கும் தெரியும், மோகன் பகான் ஏற்கனவே டைட்டில் அடிச்சிட்டாங்க. அவங்கள யாராலுமே பிடிக்க முடியாது. அதனால அவங்களுக்கு சாம்பியன்ஷிப்பையும் பிரைஸ் மணியான ருபீஸ் 1 crore கொடுத்துடலான்னு முடிவு பண்ணியிருக்காங்க. மோகன் பகான் அடுத்த வருஷம் ஐ லீக்ல விளையாட மாட்டாங்க. அவங்க ஏற்கனவே ஏடிகேவோட இணைஞ்சிட்டாங்க. ரெண்டு டீமும் இணைஞ்சு ஒரே அணியா ஐஎஸ்எல்ல விளையாட போறாங்க. ரூல்ஸ் படி 2வது, 3வது, 4வது இடத்துல பினிஷ் பண்ற டீம்ஸுக்கு தான் மீதி உள்ள பிரைஸ் மணி. ஆனா லீக் கமிட்டி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 2வது இடத்துல இருந்து 11வது இடத்துல இருக்கிற அணிகள் எல்லாவற்றிற்கும் அந்த பிரைஸ் மணியை ஈக்குவலா டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடலாம் அப்படின்னு முடிவெடுத்திருக்காங்க. இதை எதிர்த்த ஒரே கிளப் ஈஸ்ட் பெங்கால். அவங்க வந்து என்டையர் சீசனையும் நல்ல வாய்டா சொல்லிடணும், அதாவது சீசனே நடக்கலைன்னு சொல்லிடணும், பிரைஸ் பண்ணிய 11 அணிகளும் ஈக்குவலா பிரிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்களோட கடுப்பு மோகன் பகான் டைட்டில் அடிச்சதுதான். ஆனா அவங்களோட ஆசை நிறைவேறல. எல்லாத்தையோட முக்கியமான டிசிஷன், இந்த வருஷம் ஐ லீக்ல ரிலேகேஷன் கிடையாது. அடுத்த வருஷம், தட் இஸ் அடுத்த சீசன், மோகன் பகானை தவிர மீதி உள்ள 10 அணிகளும் ஐ லீக்ல விளையாடுவாங்க. அப்படின்னா இந்த செகண்ட் டிவிஷன் விளையாடிட்டு இருந்தாங்களே அந்த அணிகள் என்ன ஆகும்? அவங்களுக்கு தனியா ஒரு டோர்னமெண்ட் நடத்த போறாங்க. அதுல இருந்து ஒரு டீம் அல்லது ரெண்டு டீம் ஐ லீக் போவாங்க. செகண்ட் டிவிஷன்ல யார் யார் விளையாடிட்டு இருக்கா? முக்கியமான அணிகள் மோமன் ஸ்போர்ட்டிங், பெங்களூரு யுனைடெட், இந்த மாதிரி அணிகள்லாம் விளையாடிட்டு இருக்காங்க. யார் யாருக்கு ப்ரமோஷன் சான்ஸ் இருக்கோ அவங்களுக்கு மட்டும் ஒரு குட்டி டோர்னமெண்ட் நடத்த போறாங்க. ஆனா அந்த டோர்னமெண்ட்டுக்கு ஏஎஃப்சியோட பெர்மிஷன் வேணும். பெர்மிஷன் கிடைச்சாதான் அந்த டோர்னமெண்ட் நடத்த முடியும். ஃபைனலா ஆல் இண்டியா ஃபுட்பால் ஃபெடரேஷனோட யூத் லீக்ஸ் நடந்துட்டு இருந்தது இல்லையா, அது எல்லாத்தையுமே முடிச்சு வச்சுட்டாங்க. இந்த லீக்ஸ்லாம் அடுத்த வருஷம் ஃப்ரெஷ்ஷாக தொடங்கும். உங்களுக்கு இப்போ இந்த ஐ லீக் தொடர்பான ஏஎஃப்எஃப் அனவுன்ஸ்மெண்ட் கம்ப்ளீட்டாக புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன்.